ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பர்மா ஸ்டைல் எக் மசாலா எப்படி பண்ணலான்றத வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி நல்லா காய வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 4 முட்டையும் இதில் போட்டுருங்க. தண்ணி மிதமான சூடில் இருக்கும்போது முட்டை போட்டால் தான் அந்த முட்டை லைட்டாக வேகும்போது அந்த தண்ணி கொதிக்கும்போது கரெக்டான அளவில் அது வெந்திருக்கும், முட்டை உடையாது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதை கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இது ரொம்ப டேஸ்டியான எம்மியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 4 முட்டையும் உரித்து எடுத்தாச்சு. இப்போ எக் மசாலா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முட்டையை 4 பக்கமாக கீறி வச்சுக்கோங்க. கீறினதுக்கப்புறமா நான் பக்கத்தில் அந்த வெங்காயம் பொரித்த எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் அதில் விட்டுறலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸே அந்த பொரித்த வெங்காயம் தான், அதுதான் ரியல் டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கப்புறமா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் 4 பட்டை வத்தலை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா அந்த பொரிச்ச ஆனியனை அது உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா சால்ட்டி டேஸ்ட்டுக்காக நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சால்ட்டை 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்படி தாங்க செய்யணும் எக் மசாலா. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் 1 டைம் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இதே டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்க. நான் வெறும் ஆய்வார்த்தைக்காக சொல்லலைங்க, நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எக் மசாலா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வர இருக்குதுங்க. அதுவும் பர்மா ஃபுட் ரெசிபி தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த முட்டையை அப்படியே ஒரே வாயில் ஒரே கல்பில் சாப்பிட்டா தாங்க ரியல் டேஸ்ட்டு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.